Hello viewers, in the video we will talk about the responsive cards. I will hover on this. I will show attractive animated UI design. UI cards. So, we will see how to do this. Let's see. First, HTML tag open. I will use the link tag. I will use the style.css file. நான் இங்க லிங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் HTML பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். பாடியில் டிவ் டாட் கண்டெய்னர்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் காலம் ஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டாட் ஹெட். இதில் கண்டென்ட்டை கொடுத்துக்கலாம். और प्राइसिंग प्लान्स அப்புறம் பாராகிராஃப்ல இந்த கண்டென்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிவ் டாட் ரோ ஃப்ளெக்ஸ். இந்த கிளாஸ் எல்லாம் ரோ ஃப்ளெக்ஸ் அண்ட் காலம் ஃப்ளெக்ஸ்ங்கிற கிளாஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது காமனாக எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துருப்பேன். எங்கெங்கே யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ரோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்ன். ஸோ கண்டெய்னருங்கிறது இந்த டிவோட ப்ரைவேட் கிளாஸ். இந்த டிவோட ப்ரைவேட் கிளாஸ் வந்து கண்டெய்ன். பொதுவான கிளாஸ் வந்து ரோஃப்ளெக்ஸ். ரோஃப்ளெக்ஸ் வந்து நம்ம மற்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கிளாஸில் யூஸ் பண்ணுற காலம் ஃப்ளெக்ஸும் பொதுவானது தான். டிவ் டாட் கார்டுன்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிவ் டாட் அப்பர். அப்பர் பார்ட் அப்பர் பார்ட்லேயும் நான் இந்த சொன்ன மாதிரி காலம் ஃப்ளெக்ஸ் கிளாஸை க்ளோஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்னுங்கிற ஒரு கிளாஸ். அந்த 1, 2, 3 கொடுக்கறது எல்லாமே கலர்ஸ்க்கு மட்டும்தான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸில் வரணுங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். பேராகிராஃப் டேக்கில் பேசிக். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கார்டை டிசைன் பண்ணுறோம். பேராகிராஃப் கார்டு பேராகிராஃப் டேக்கில் 399/month. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிவ் டாட் லோவர். ஸோ அப்பர் பார்ட்டில் இது மட்டும்தான். லோவர் பார்ட்டில் இங்கேயும் நான் காலம் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். டிவ் டாட் வேல்யூஸ் காலம் ஃப்ளெக்ஸ். டிவ் டாட் வேல்யூ வேல்யூஸ் வேறு வேல்யூ வேறு. நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணுங்கள். தப்பாக டைப் பண்ணால் சேம் கிளாஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ நம்ம நினைக்கிற அவுட்புட் வராது. பேராகிராஃப் டேக்கில் நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ். பேராகிராஃப் டேக்கில் 30. ஸோ சேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸுக்கு பதிலாக இமெயில் அக்கௌண்ட்ஸ். இமெயில் அக்கௌண்ட்ஸ் 10. சப்போர்ட் 24 hours. இதெல்லாம் ஜஸ்ட் கண்டென்ட் தான். இதுவே கொடுக்கணுன்ட்டு இல்லை. உங்களோட ப்ராஜெக்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டிவ் டாட் பட்டன். நமக்கு அந்த பட்டன் வேணும். அதுக்காக இது இங்கேயும் நான் 1ங்கிற ஒரு கிளாஸ் கொடுப்பேன். பட் டபிள்யூ கொடுக்குறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா லாஸ்ட் லெட்டர் கொடுக்கறது எல்லாமே பட்டனுக்கான கலர்ஸ் கொடுக்கறது. இதெல்லாமே ஃபாண்ட்டுக்கான கலர்ஸ் கொடுக்கறது. செலக்ட் பிளான். இந்த பட்டனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் கொடுக்குறேன் இப்போது. நெக்ஸ்ட் அதே மாதிரியே அடுத்த கார்டு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ சேமாக தான் எல்லாமே இருக்கும். கண்டென்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
copy paste. So nama content mattum da maatha pora ipo. Basic badala pro, 599 badala 399 badala 599, number of downloads 50. So indha mari cards neenga nariya edathula paathirpeenga, plan select pandradhula most ah paathirpeenga. Support 24 hours, sorry 24 hours nu kudukala illa. Hours, select plan, inge basic badala premium 799, number of downloads unlimited, email accounts unlimited. That's it. Save pannittu run panikiren. So எனக்கு நான் HTML ல பண்ண எல்லாமே இங்க வந்துருச்சு. அடுத்து நம்ம CSS தான் பண்ண போறோம். CSS க்கு போய்க்கோங்க. இதுல நான் காமனா ஒரே ஒரு ஃபான்ட் தான் யூஸ் பண்ண போறேன். அந்த ஃபான்ட் என்னங்கறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இங்க பாத்திருப்பீங்க ராஜதனி ஃபான்ட். இது கூகுள்ல ராஜதனி ஃபான்ட்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். அதை நான் எல்லா ஸ்டைலும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஸ்டைல் வேணாலும் நான் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் இம்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா CSS-க்கான டேக் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்டர். ஸ்டார், ஸ்டாருங்கிறது என்னென்னா எல்லா காம்போனண்ட்டுக்கும் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் டிஃபைன் ஆகணும். பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ், மார்ஜின் ஜீரோ, ஃபாண்ட் ஃபேமிலி ராஜ்தனி கமா சான்ஸ் செரிஃப், கலர் ஒயிட். கலர் ஒயிட்டு தான் எல்லாருக்கும், எல்லாத்துக்குமே. டெக்ஸ்ட் லைனும் எப்போவுமே சென்டராக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாத்துக்குமே சென்டராக தான் இருக்கும். ஃபாண்ட் வெயிட் போல்ட், பாடி, பேக்ரவுண்ட் ஹேஷ் 2F2, சாரி NF2F2F. இப்போ நம்ம டிவ் டாட் காலம் ஃப்ளெக்ஸ், அதாவது காமன் கிளாஸ் எல்லாமே டிஃபைன் பண்ண போகிறோம். காலம் ஃப்ளெக்ஸில் என்ன பண்ணுவோம்னா சொல்கிறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், காலம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி காலம் ஃப்ளெக்ஸுக்கு இருக்கும்போது அதனோட சைல்டு கிளாஸஸ், அதாவது சைல்டு காம்போனன்ட்ஸ். இப்போ இதுக்கு நான் காலம் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேனா, ஸோ இந்த காம்போனன்ட்ஸ், இந்த ரெண்டு பேராகிராஃபுமே ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஆகும். அது எப்படின்னா காலம் வைஸாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது காலம் வைஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே பேசிக் இருக்கும், செகண்ட் கீழே 399 இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு வரணும், அதுக்காக டிவிடட் காலம் ஃப்ளெக்ஸ். இதே மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் வேலை செய்யும். டிவிடட் ரோ ஃப்ளெக்ஸ், டிவிடட் ரோ ஃப்ளெக்ஸில் அதே மாதிரியே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ரோ. நம்ம இது கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், பிகாஸ் டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டியே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ தான். ஸோ கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். டிவ் டாட் கண்டெயின் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ இது வந்து ப்ரைவேட் கிளாஸ். எதோட ப்ரைவேட் கிளாஸ் கண்டெயினியா, இந்த டிவோட ப்ரைவேட் கிளாஸ் தான் கண்டெயின். ஸோ எல்லா இதில் இருக்கிற எல்லா டிவ்வுமே எனக்கு ஒவ்வொரு டிவ்வும், அதாவது இமீடியட் டிவ்ஸ், இந்த கார்டு இருக்கிற எல்லா கார்டுமே எனக்கு சென்டரில் அலைன் ஆகிருக்கணும். அதுக்காக நான் இது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டிவ் டாட் கண்டெய்னர் ஹைட் 100 VH. ஸோ வெர்டிக்கல் ஹைட் நான் 100 கொடுக்குறேன். ஸோ எனக்கு எல்லாமே சென்டர் ஆகிடும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்லாமே சென்ட்ரல் வந்துருச்சு. அவர் பிளேசிங் பிளான்ஸ் எல்லாமே சென்ட்ரல் வந்துருச்சு. என்னோடய ஃபாண்ட்டும் அப்ளை ஆகிடுச்சு, கலர்ஸ் அப்ளை ஆகிடுச்சு, எல்லாமே கார்டு வைஸ் லைனாக இருக்குது. இந்த செலக்ட் பிளானுங்கிறது பட்டன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் டிசைன் கொடுத்துடலாம். டிவிடாட் கண்டெய்னர் பி டாட் ஹெட். டிவிடாட் கண்டெய்னரில் இருக்கிற பேராகிராஃப், ஹெட் கிளாஸ் யூஸ் பண்ணுற அந்த பேராகிராஃப்க்கு நான் இப்போ ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் 25 pixels.
margin, sorry, margin 20 pixel कोड़ता रहा, save पनीटे run पन्ट रहा, so यानक अन्द font size apply एरिच्छु, margin सुथी यानक्कु 20 pixel वंद रिच्छु, next, two dot container p nth child, nth child ங்கிறது ஒரு pseudo class, nth child ங்கிறது என்னன்னா nth child 1 sorry nth child 2 nth child will starts from 1 so இந்த class எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ div dot upper nth child 1 ன்னு கொடுத்தனா sorry paragraph nth child 1 ன்னு கொடுத்தனா எனக்கு இந்த பேசிக்ங்கிற டேக் வந்து செலக்ட் ஆகும் பேசிக் இருக்கிற டேக் பேராகிராஃப் செலக்ட் ஆகும் அதே மாதிரியே nth child 2 கொடுத்தோன்னா இந்த பேராகிராஃப் டேக் செலக்ட் ஆகும் ஸோ இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன் கண்டெய்னரில் பேராகிராஃப் nth child 2 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் கண்டெய்னரில் பேராகிராஃப் nth child 2 இதுதான் ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஃபாண்ட் அப்ளை பண்ண போகிறோம் ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல் நெக்ஸ்ட் கார்டை டிசைன் பண்ணலாம் டிவ் டாட் கார்டு ஹைட் 115 பிக்சல் வித் 250 பிக்சல் பார்டர் ரேடியஸ் 20 பிக்சல் பார்டர் டாப் ரேடியஸ் டாப் லெஃப்ட் ரேடியஸ் லெஃப்ட் ஆர் ரைட் ரைட் ரேடியஸ் ரைட் ரேடியஸ் 60 பிக்சல் கொடுத்துக்கலாம் நோ நமக்கு எப்படி வரணும்னா லெஃப்ட் ரேடியஸும் கர்வாக இருக்கணும் பாட்டம் ரைட் கர்வாக இருக்கணும் ஸோ டாப் ரைட் வந்து எனக்கு ஜீரோவாக இருக்கணும் ஸோ ஜீரோ பார்டர் டாப் சாரி டாப்பில் பாட்டம் ரைட் ரேடியஸ் ஜீரோ நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஹேஷ் 111111 மார்ஜின் 50 பிக்சல் 20 பிக்சல் அண்ட் ட்ரான்சிஷன் இந்த ட்ரான்சிஷன் எதுக்கு ஆட் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நான் என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ட்ரான்சிஷனுங்கிறது இப்போ ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் இப்போ இந்த பட்டனை நான் ஹோவர் பண்ணும்போது ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ட்ரான்சிஷன் செகண்ட்ஸ் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் அதாவது 0.5 செகண்ட் டியூரேஷனில் எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் ஈஸுங்கிற ஒரு ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியில் அது நடக்கணும் அதாவது ஈஸ்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மெதுவாக போயிட்டு ஸ்பீடாக போயிட்டு அப்புறம் மெதுவாக வரும் அதுதான் அதோட ஸ்பீடு ஓவர்ஃப்ளோ ஹிடன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சாரி அவ்வளோதான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் ஸோ எனக்கு எல்லாமே ஒரு கார்டு மாதிரி டிசைன் ஆயிடுச்சு சில டெக்ஸ்டெல்லாம் விசிபிள் ஆகாது ஏன்னா நான் ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருக்குறேன் இப்போ நான் அதை டிசேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் இப்போ வெளில வெளியே வந்துருச்சு இப்போ நான் ஓவர்ஃப்ளோ ஹிடனை ரிமூவ் பண்ணதால் அப்படி இருந்துச்சு இப்போ எடுத்துடுறேன் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் ஸோ எல்லாமே எனக்கு ஹைட் ஆயிடுச்சு ஸோ ஹோவர் பண்ணும்போது மட்டும் எனக்கு இது பெருசாகணும் அதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் எல்லாம் டிசைன் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டிவ் டாட் அப்பர் ஸோ இனிஷியலாக எனக்கு இந்த ஹைட் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கார்டை டிசைன் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இந்த 115 பிக்சலை வந்து 300 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன் 300 ஒன்று 500 கொடுத்துக்கிறேன் கடைசியில் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இதுதான் என்னோடய ஆக்சுவல் கார்டுக்கான ஹைட்டு டிவ் டாட் அப்பரில் ஃப்ளெக்ஸ் 3 அண்ட் வித் ஃப்ளெக்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன் வித் 100% ஹைட் 115 பிக்சல்ஸ் பார்டர் டாப் ரைட் ரேடியஸ் 0 பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ் மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் எஸ் டாப் லெஃப்ட் ரேடியஸ் 20 பிக்சல் பேடிங் டாப் 20 பிக்சல்
கலர் கலர் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா நம்ம அதை ஸ்டாரில் கொடுத்துட்டோம், அதாவது எல்லா கிளாஸஸ்க்கும் டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜெட் இண்டெக்ஸ், ஜெட் இண்டெக்ஸ் 1 அண்ட் பொசிஷன் ரிலேட்டிவ். ஜெட் இண்டெக்ஸுங்கிறது ஒவ்வொரு லேயரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ நான் இப்போதைக்கு நான் இதை டிசேபிள் பண்ணி வைக்கிறேன், கடைசியில் நான் சொல்கிறேன் அது ஏன்ட்டு. ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளெக்ஸ் 3ங்கிறது என்னென்னா, ஸோ இந்த என்டையர் பாக்ஸ்லையும் இந்த பேசிக் 399 பர் மந்த் இது மட்டும் எனக்கு த்ரீங்கிற ஒரு பார்ட் எடுத்துக்கிச்சு, மீதி 7ங்கிற பார்ட் வந்து நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் இந்த கண்டென்ட் வந்து எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக தான். அடுத்து நான் இப்போ லோவர் டிசைன் பண்ண போகிறேன். டியூ டாட் லோவர், டியூ டாட் லோவருக்கு பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அண்ட் ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் வந்து 7, சொன்ன மாதிரி 7 பார்ட் வந்து அதை எடுத்துக்கும். ஸோ வித் வந்து 100 பிக்ஸ் 100%, ஹைட் 75 பிக்சல், சாரி 75%. ஸோ இங்கேயும் பொசிஷன் ரிலேட்டிவ், ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஸ்பேஸ் அரவுண்ட். ஸோ ஸ்பேஸ் அரவுண்டுன்னு கொடுத்தா இருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு டிவ் டாட் லோவர் கொடுத்துருக்கோமா, டிவ் டாட் லோவரில் பார்த்தீங்கன்னா இமீடியட் டியூஸ் இது ஒன்று, இது ஒன்று இருக்குது, பட்டனும் வேல்யூஸும் இருக்குது. இது ரெண்டுக்குமே எனக்கு ஒரு சுற்றி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த செலக்ட் பிளானுங்கிறது இப்போ இங்கே கீழே வந்துடும் பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் தெரியும். ஜெட் இண்டெக்ஸும் கொடுத்துக்கிறேன், இதே நான் எப்போன்னு சொல்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன், கடைசியில் எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி செலக்ட் பிளானுங்கிறது கீழே வந்துச்சு, ஏன்னா இதை சுற்றி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு, இங்கேயும் சுற்றி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு, அது ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ பிரச்சனை இல்லை நமக்கு. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வச்சு நம்ம எதை வேணாலும் பண்ணலாம். டிவ் டாட் அப்பர் பி, இப்போது அப்பரில் இருக்கிற ஒவ்வொரு பேராகிராஃபையும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அது ஏற்கனவே அங்கே ஆயிடுச்சு. ஸோ மார்ஜின் 5 பிக்சல். நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னது இந்த ஸ்டாரில் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா டேகுக்கும் அது எல்லா கிளாஸுக்கும் அது டிஃபைன் ஆகிடும், ஸோ தேவையில்லை. மார்ஜின் 5 பிக்சல். நெக்ஸ்ட்டு டிவ் டாட் அப்பரில் இருக்கிற ஒவ்வொரு பேராகிராஃபையும் நம்ம டிசைன் பண்ணணும். என்த் சைல்டு 1, என்த் சைல்டு 1, ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல், அதே மாதிரி என்த் சைல்டு 2க்கும் நம்ம கொடுத்துக்கலாம். என்த் சைல்டு 2 ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். நெக்ஸ்ட் டோ டாட் வேல்யூ, வேல்யூவில் இருக்கிற ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். என்த் சைல்டு 1, ஃபாண்ட் சைஸ் 10 பிக்சல், டோ டாட் வேல்யூ, காப்பி பண்ணிக்கலாம், கஷ்டப்பட்டு டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி என்த் சைல்டு 2க்கு கொடுத்துக்கிறேன், 2க்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 18 பிக்சல். நெக்ஸ்ட் டிவ் டாட் வேல்யூவை டிசைன் பண்ணிக்கிறேன். டிவ் டாட் வேல்யூ ஹைட் 50 பிக்சல், மார்ஜின். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. நான் எல்லா டைமும் ரன் பண்ண முடியாது, ஸோ ஒரு செட் ஆஃப் கிளாஸஸை முடிச்சுட்டு நான் ரன் பண்ணிடுறேன், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்ஜின் பேடிங் 10 பிக்சல், 0, அதாவது டாப் டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 0, அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் 5 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 0. பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியண்ட், லீனியர் கிரேடியண்ட்டுங்கிறது கலர் டு கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதுவும் லெஃப்ட் டு லெஃப்ட் ஆர்ஜிபி 34,34,34,0. 0ங்கிறது தேவையில்லை, கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். இல்லை இல்லை, 0ங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறது ஒப்பாசிட்டி.
சாரி கொடுக்கணும், ஒன் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கக்கூடாது. கமா ஹேஷ் 1C 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 கமா ஆர்ஜிபி 34,34,34,0. ஸோ எனக்கு எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் பிளாக்காக இருக்கும், நெக்ஸ்ட் ஒயிட்டாக மாறும், மறுபடியும் பிளாக்காக இருக்கும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பட்டனை டிசைன் பண்ணிக்கலாம். டூ டாட் பட்டன் ட்ரான்சிஷன் ஆல் 150 மில்லி செகண்ட் ஈஸ் இன் அவுட். இது ஒரு ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி தான். அப்பியரன்ஸ் நன், பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட், பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். பார்டர் ரேடியஸ் 60 பிக்சல், லைன் ஹைட் 1, மார்ஜின் 20 பிக்சல், பேடிங் 1.2. இங்கே நான் புதுசாக ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறேன், ஆர்இஎம் 2.8 ஆர்இஎம். இதுவும் பிக்சல்ஸ் மாதிரி தான், ஆனால் இதோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஜஸ்ட் நான் இதை இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ட்ரான்சிஷன் கொடுத்துருக்கேன், அப்பியரன்ஸ் கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட், பார்டர் ரேடியஸ் 60 பிக்சல். இதுக்கு கலர் கொடுத்தா இது எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பட்டனை ஹோவர் பண்ணும்போது என்ன நடக்கணுங்கிறத நான் இதில் கொடுத்துட்றேன். ஹோவர் கர்சர் பாயிண்டராக மாறணும். அண்ட் டிவ் டாட் ஒன்னுங்கிறத நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் ஹேஷ் 9F64EA இந்த கலர் கொடுத்துருக்கேன். டிவ் டாட் டூ பேக்ரவுண்ட் ஹேஷ் இஏ 64C4. டிவ் டாட் த்ரீ பேக்ரவுண்ட் ஹேஷ் இஏ 6464. ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, நம்ம கொடுத்தது எல்லாமே 1, 2, 3 இதுக்கு தான் கொடுத்துருக்கோம். பட் கலர் எதுவும் கரெக்டாக அப்ளை ஆகலை. காரணம் என்னென்னா, நம்ம இங்கே ஒரே கிளாஸை தான் கொடுத்துருக்கோம். இங்கேயும் 1 தான் கொடுத்துருக்கோம், இங்கேயும் 1 தான் கொடுத்துருக்கோம். 2 மாற்றிடுறேன். 2 அதே மாதிரியே பட்டன்ஸ் கொட்டி WOO 3 இங்கேயும் 3 கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி டிவ் டாட் WE இருக்கிறது 1. பாக்ஸ் ஷேடோ, இதுக்கு நான் பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த கார்டு வந்து இன்னும் கொஞ்சம் கார்டு இல்லை, அந்த பட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேடோவோட இருக்கும். பட் நம்ம இந்த ஷேடோ கொடுக்கறது எப்படின்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரான்சிஷன் எஃபெக்ட். நீங்கள் இது 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலி சூப்பராக இருக்கும். 40 பிக்சல் ஹேஷ் 9F64EA இன்செட் கமா 0,0,0 காப்பி பண்ணி அதே கலர் தான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். பார்டர் கலர் வந்து ஹேஷ் 9F64EA டூ டாட் டூ. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் கலர் மட்டும்தான் மாறும். கலர் என்னங்கிறத சொல்கிறேன், இதுக்கு பதிலாக இஏ 6464. ஸோ நம்ம பட்டன்ஸ்க்கு இங்கே யூஸ் பண்ண கலர் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம்.
copy, paste, paste. அடுத்து ஒவ்வொரு பட்டனையும் ஹோவர் பண்ணும்போது என்னென்ன நடக்கணுங்கிறது என்ன கொடுத்துட்றேன். ஹோவர் ஹோவர் பண்ணும்போது பாக்ஸ் ஷேடோ மட்டும்தான் மாறும், பார்டர் கலர் மாற போகிறதில்ல. ஸோ கலர் மாறாது, ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட்ஸ் தான் மாறும். ஸோ இது என்னென்னங்கிறத சொல்கிறேன். 10 பிக்சல், 4 பிக்சல், காப்பி, பேஸ்ட், பேஸ்ட், 2, 3. ஸோ 40 பிக்சல் இல்லை, 10 பிக்சலும் இங்கே ஜீரோவும் இருக்கும். 0, 10, 10, 0. கலர் சேம் கலர், அண்ட் 10 அண்ட் 4. தட்ஸ் இட். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்லா கலர் வந்துருச்சு. ஹோவர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. இன்செர்ட்டுங்கிறது என்னென்னா, நமக்கு நம்மளோட ஆக்சுவல் பட்டன் வந்து இப்படி தான் இருக்கும், வித்தவுட் பார்டர் ரேடியஸ், வித்தவுட் பார்டர் ஓட நினச்சிக்கோங்க. அதர்வைஸ் நான் இப்போ ஒரு டெமோவே பண்ணி காட்டுறேன். பாக்ஸ் ஷேடோவை கமெண்ட் பண்ணிடுறேன் 1க்கு மட்டும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்டர் இல்லை இல்லை, 1 பிக்சல் மட்டும் பார்டர் கொடுக்குறேன். ஓகே, ஒன் பிக்சல். ஓகே, பார்டர் வந்து எப்படி இருக்கணும், சாலிட். யா, இனிஷியலி இப்படி தான் இருக்கும். இன்செட்டுங்கிறது என்னென்னா, உள்ளே நமக்கு செட் ஆகும் பார்டர், பார்டர் அதாவது பாக்ஸோட ஷேடோ வந்து உள்ளே செட் ஆகும். ஸோ ஷேடோ வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கும், நான் ஹோவர் பண்ணும்போது அதை வெளியே எடுத்துகிட்டு வரேன். அதுக்காக தான் இந்த செட்டிங். 0 அண்ட் 0, இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராமீட்டர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஆக்ஸ், இது எக்ஸுக்கு இது ஒய்க்கு. இந்த 40 பிக்சலுங்கிறது வந்து ஸ்ப்ரெட்டுக்கு, அந்த ஸ்ப்ரெட் வந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறது. இது வந்து ப்ராடுக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் எங்கள் ஹோவர் பண்ணும்போது எல்லாம் நடக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ பழையபடியே நான் மாற்றிடுறேன் எல்லாத்தையும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த கார்டு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்னு மட்டும்தான் தெரியணும். ஹோவர் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இந்த ஃபுல் லென்த் வரணும். இப்போ நம்ம இந்த கார்டை ஹோவர் பண்ணால் என்ன நடக்கணுங்கிறத இங்கே சொல்லிடலாம். நம்ம கார்டு கிட்டே கொடுத்துட்றேன், டிவ் டாட் கார்டு ஹோவர். ஸோ அந்த ஜெட் இண்டெக்ஸ்லாம் கொடுக்காதால ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்லேட், -5 பிக்சல். ஸோ -5 பிக்சல் எக்ஸ் எக்ஸ் -5 பிக்சல் எக்ஸ் ஆக்சிஸும் -5 பிக்சல் ஒய் ஆக்சிஸும் போகணும், ட்ரான்ஸ்லேட் ஆகணும். ஹைட் வந்து 500 பிக்சல்லாம் மாறணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ இருக்கணும், 115 பிக்சல். அந்த 115 பிக்சல் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, என்னோட அப்பர் பார்ட்டோட ஹைட் என்னென்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ அப்பர் பார்ட் மட்டும்தான் எனக்கு இனிஷியலாக விசிபிள் ஆகணும். ஸோ 115 பிக்சல். ஓவர் ஃப்ளோ ஹிடன் கொடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்க கண்டென்ட்லாம் இன்விசிபிள் ஆகிடும். ஹைட், ஹைட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம், நோ ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை, பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோ எனக்கு எப்படி இருக்கணும், அதாவது 10 பிக்சல் எக்ஸ் ஆக்சிஸும் 10 பிக்சல் ஒய் ஆக்சிஸ்லேயும், 12 பிக்சல் ஸ்ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். என்ன கலர் ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன், பிளாக் வித் 5 ஒபாசிட்டி. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிய வரும், இந்த கீழே இருக்கிற லோவர் பார்ட் லேயர் வந்து எனக்கு அப்பர் பார்ட் லேயர் மேலே ஓவர்லேப் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஜெட் இண்டெக்ஸுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்தேன். ஸோ ஜெட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இங்கே 1னு கொடுத்துருக்கேன், இங்கே ஜெட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி 0னு கொடுத்துருக்கேன்.
ஸோ லோவருங்கிறது வந்து எனக்கு கீழே இருக்கணும், அப்பருங்கிறது வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சேவ் பண்ணி டிப்பை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ நல்லா விசிபிள் ஆகுது. பட் நமக்கு நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், பார்டர் ரேடியஸ் மிஸ் பண்ணிட்டோம், தப்பாக கொடுத்துருக்கோம். அது கார்டுக்கானது தான், பாட்டம் லெஃப்ட். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். யா இப்போ வந்துருச்சு. ஜஸ்ட் நான் ஹோவர் பண்ணுறேன், எனக்கு ஸ்மூத் அனிமேஷன் வித் பட்டன் இல்லை எஃபெக்ட்ஸோடு வருது. தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா யூஐ டிசைனிங் வீடியோஸை நான் போடுவேன். உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸுக்கும் வெப்சைட் டிசைனிங்க்கும் ரொம்ப நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட்டர்ஸ் சிஎஸ்எஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, யூஐ ரிலேட்டட் எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் வந்து சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அண்டு ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.